ஆறு மாசமா நான் தேடி இருந்தேன் வரான் அண்ணமாக்கியா அந்த வீச்சரோட சத்தம் எல்லாம் குடுமா ஆத்தி வந்துட்டானா இவன தான் நானும் தேடிட்டு இருந்தேன் ஏ புள்ள போச்சு வெட்டர்வா வெல்கம் எல்லாம் ரெடி பண்ணு ஆளுங்களை பூரா ஆயுதம் எல்லாம் வர சொல்லு ஏ தொப்பராசே அந்த அருவா கத்தி கோடாலி இருக்குது பூரா எடுத்து வாடா வந்துட்டானா வந்துட்டானா मे மம்முட்டி அது மலையாள நடிகர்ல இத சொன்னேயா இது பத்தி பண்ணி சமாதானமா ஐயோ ஐயோ பாயிலா ஒரு லிமிட்ல பிரதேசி ஏண்டா இந்த சில்கோர் எடுக்கறேன் காளியம்மா வீட்டுக்கு ஓயா வந்து போறானே என்ன விஷயம் டா காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும்டா அப்படியே அதனால ஒரு கண்ணா என்னடா வரட்டிலவே இருக்கற பேசாம புள்ள புடுங்கற மாதிரி கையிலே புடுங்கடா இந்த ஏரி ஏரிது ச சோனன் ஒரு கேனே சான புச்ச போய்ஸ் அப்படியே டேய் 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 யாரோட தான புத்தி சரியில்லைங்கற என்ன சொல்லப் போறீ அரங்க கத்தி உனக்கு பிடிக்கிறதுன்னு சொல்றா ஏ வெண்டிரு போறாங்க போற பிரகாரம் செய்யும்னால பாத்தீங்க மூஞ்சி முகரை ஏண்டா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கா நீ பாத்துக்கடா அப்படி கேக்குறடா என்னடா கத்தி கையில வச்சிட்டு மூஞ்சில விளையாறீங்க பேசுறான் பாருப்பா பேச்சு ஏன் பலப்ப போய் தப்பா பேசுறா ஐயோ அச்சப்பா பாருப்ப வேடிக்கை பண்றா என்ன பண்ண போறீ செய்யும் பண்ண போறேன் யாருக்கு ஏன் உனக்கு தான் போய் வேலைய பண்றா இங்க பாரு கத்தி கையில வச்சிருக்கானே பயப்படுறியா ஆமா எங்க ஆத்தா நான் பச்ச புள்ளையா இருக்கும்போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேர் வச்சு சாண புடிக்க அனுப்பி இருக்கா அதனால பயப்படாத ஏன் முளப்பு வெறும் சாண மட்டும் இல்ல சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்ப்பா சென்ட்ரிங் என்ன அப்படி நான் யாருக்கு திரும்ப டேய் அட சும்மா இருப்பா அட தைரியமா இருப்பா இறியா சும்மா இருங்கடா ஏய் என்னடா இது நத்தம் அது ஏன்டா நத்தம் திண்டுகள ஏன் மூஞ்சில இருந்து வருது இல்ல பா கத்தி அங்க தான வச்சே ஒண்ணுமில்ல பிரச்சு கத்தியில ஒரே ஒரு பாயிண்ட் பதம் கம்மி அப்படிதா ஒரு பாயிண்ட் இல்லப்பா 7 8 பாயிண்ட் டேய் உன்ன கேட்டாரா அவரு கேட்டாரா என்ன சின்ன புரதரமா இருக்கு ராஸ்கல் ரொம்ப அதிக பிரசந்தமா போய் இருக்கீங்க பே ஓகே எங்க போறீங்க ஏமா வர இல்ல இல்ல ஓகே நான் இருக்கல உனக்கு ரொம்ப பாயிண்ட் போட்டு போட்டு போச்சு திரும்ப பக்கம் அப்படி அப்பா நான் சொல்ல 8 பாயிண்ட் டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏ மூஞ்சி தான் கிடைச்சாடா இங்க போய் மூஞ்சி குடுத்து அவர் தொழில பழக வர மாட்டிட்டாங்களே அன்னைக்கு அப்பா அத சரியா பெண்ட் எடுத்து விடுறா சரி சரி கோணல மல்லா கொண்டு கல்லுல வச்சோம்னா கல்லு உடைஞ்சு மூக்கு சதறி போவும் நல்லா பண்ணிருக்கேன் பாரு ஆமா அப்புறம் ஊர்ல என்ன விஷயம் அண்ணா நம்ம பட்டாளத்துக்காரங்க ரெண்டு பேர் செத்து போட்டாங்களே ஆமா அவங்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து நேரா கலெக்டர் எஸ்பி வந்து வீட்டு மன பட்டம் பணமும் கொடுத்தாங்கனே அத துரசாமி அத வாங்க மாட்டேன்டாங்க அடடடடா அது எப்படிடா வாங்க சாதாரண குடும்பமா ஊர்க்கே சோறு போட்ட குடும்பம்டா கலெக்டரே வந்து கால்ல விழுந்து காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்காதீங்க கிட்டத்தட்ட என்ன மாதிரி தோனே அந்த குறியார போயிருக்கானே யாரு அவன்தான் அந்த மாட்டு தர கலஞ்சியம் ஆமா ஆமா அவனும் சமுத்திரம் சேர்ந்து தண்ணியை போட்டு கலெக்டர்ட்ட போய் பணத்தையும் பட்டாயம் கேட்டு தகராறு பண்ணிட்டான்ல இது கலெக்டருக்கு தகராறு பண்ணிட்டாங்களா ஆமா ஏண்டா யார் வீட்டு சொத்துக்கு யாரா பட்டா போடுறது அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்திருக்கணும்டா அவன் முகர கட்டிய சாணக்கல்ல வச்சு மீனை உரசற மாதிரி உரசி உப்பு கட்டம் போட்டு காய போட்டுப்பேன் அவன் நல்ல நேரம் அங்க இல்ல இப்போ ஒண்ணு கட்டி போறடா அவன் எங்க இருந்தாலும் கூப்பிடுறா 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 கூப்பிடவே வேணாம் கூப்பிடுறா யார் வந்து கலெக்டரா அவர் எதுக்கு இங்க வர்றாரு நீங்க தேடிக்கிறீங்களே அவர்தான் பாப்பா பெருமாள் பெருமாள் அப்ப இல்ல வேற மருந்து பத்தி என்ன அந்த பக்கம் சம்பட்டிக்கு சாணம் பிடிக்க வந்தேன் சம்பட்டிக்கு எப்படிப்பா சாணம் பிடிக்க முடியும் பிடிக்க பாப்பா என்ன சொன்னே என்னடா பேசுற இல்ல பாத கலெக்டர் உடனே நம்பி பணம் தர மாட்டேன்னு சொல்றாரு அவள ஆயாப்பா உனக்கு தலையில அந்த ஜில்லால எந்திர முடியுமா அந்த கலெக்டர் அத பத்தி பேசிக்கிட்டா அதுக்குள்ள நீ என்ன
பிளேட்டே மாத்திர இல்ல பால்பாண்டி என்னது பால்பாண்டியா அசிங்கமா இருக்கு வேட்டி இறக்கிவிட்டா ஒண்ணே கொண்டு போயிருவாங்கடி ஏற்கனவே கலர் வித்தியாசமா இருக்கு யார் யாவன் எவனோ வெட்டி பயலா இருக்கு மையா வெட்டி பயலா அப்படித்தான் தெரியுது அடியே இது காவாளிப்பை ஊரு காவாளிப்பை ஊர்ல காவாளித்தனமா வேட்டி கட்டினாத்தான் கை பிடிச்சவள கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியும் தெரியுதா வேட்டி கட்டி வெயிட்டாண்டா தாண்டி அவன் விலகி ஓடுவான் அசிங்கமா இருக்கா கூப்பிடுறாரு எந்த ஐயா அங்க வந்து பாரு யாருன்னு தெரியும் என்ன அவசரமா படத்துக்கு போறன போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு கிட்டு இருக்க நர்ரா முதல்ல அங்க வந்து பேசு பாடி பா வா ஆறா இருந்தா தான் வா வா நர்ரா வேகமா ஐயோ ஐயா வா சொல்லவே இல்ல கும்புற ஏட்டையா அம்மா நான் உனக்கு ஏட்டையா வா ஐயா எங்க ஊர்ல காக்கி சட்டை போட்டவன போற ஏட்டையா நான் கூப்பிடுவா உங்கள மாதிரி ஒசரமான அதிகாரியை பார்த்தல சாமி ஆமா வேட்டிய முதல்ல எப்படி கட்டி இருந்த முதல்ல இப்படி தாங்க ஏய் வேட்டிய முதல்ல எப்படி கட்டி இருந்த இப்படியா கட்டி இருந்த முதல்ல எப்படி கட்டி இருந்த ஒருவேளை எப்படி இருக்குமோ ஏய் முதல்ல கட்டி இருந்த எப்படி கட்டி இருந்த எப்படி கட்டி இருந்த இப்படி அப்படி இப்படி கட்டி இருந்த அதல போடுங்க ஐயா ராஸ்கல் சரி இப்ப எங்க போற படவடி படுத்து போறயா எம்ஜிஆர் படத்துக்கு சினிமாக்கு போகும்போது இந்த கட்டன திரும்பி வரும்போது எப்படி வருவே ஏமா உனக்கு அறிவு இல்ல நீ சொல்ல கூடாது நான் அப்பவே சொன்னேங்க அவர்தான் கேக்கல ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டி அப்படியே உருவ சரிங்க ஐயா ஏய் பண்றேன் ஐயா ஐயா இருக்கே என்ன மடிப்புகளையாம எடுத்துறயா இங்க கசிஞ்சிருமியா ஐயா ஐயா ஏய் அம்மா இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது ஐயோ கட்டறா எது இதுயா என் வண்டி தொடக்கி வச்சீங்க என்னங்க சட்டங்கறல்ல இனிமே உன இந்த பக்கம் பார்த்தேன் ஓடி போ ஓடி போ ஐயா 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 ஓடி போ ஓடி போ